ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன் என் அன்பு மக்களே இந்த நாளில் உங்களோடு கூட நாம் எஸ்ஸாயாவினுடைய புத்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் திரு வசனத்தை குறித்து பேச இருக்கிறோம் ஏனெனில் விண்ணுலகை படைத்த ஆண்டவர் கூறுவது இதுவே அவரே கடவுள் மண்ணுலகை படைத்து உருவாக்கியவர் அவரே அதை நிலைநிறுத்துபவரும் அவரே வெறுமையாய் இருக்குமாறு படைக்காது மக்கள் வாழுமாறு அதை உருவாக்கினார் நானே ஆண்டவர் என்னை அன்றி வேறு எவரும் இலர் என் அன்பு மக்களே நாம் இந்த உலகத்தை படைத்த வரலாறு தொடக்க நூலினுடைய முதலாவது அதிகாரத்தில் விரிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் மனிதனை ஆறாவது நாளிலே நாம் படைத்தோம் ஏன் மனிதனை ஆறாவது நாளிலே நாம் படைத்தோம் என்றால் மனிதனை நாம் படைப்பதற்கு முன்பாக அவனை உருவாக்குவதற்கு முன்பாக அவன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் முன்கூட்டியே நாம் அவனுக்காக உருவாக்கி வைத்தோம் அவனுக்கு தேவையான ஒளி நிலம் நீர் காற்று தாவரம் இவைகள் எல்லாவற்றையும் உருவாக்கி அதன் பின்பாக மனிதனை நாம் உருவாக்கினோம் அது மாத்திரமல்ல நாம் உருவாக்கிய இந்த இயற்கையை மனிதனின் கையிலே கொடுத்தோம் நாம் படைத்த அனைத்தும் உனது ஆற்றலுக்கு கீழ் அதை நீ ஆண்டு நீ பழுகி பெருகு என்று சொல்லி அவனுக்கு ஆசீரையும் கொடுத்தோம் நாம் படைத்த இந்த உலகத்தை மனிதனின் கையிலே கொடுத்தது போல அவன் கடைப்பிடிக்க வேண்டிய ஒழுங்கு முறைகளையும் கட்டளைகளையும் கூட நாம் அவனுக்கு கொடுத்தோம் விடுதலை பயணம் இருபதாவது அதிகாரத்தை நீங்கள் வாசியுங்கள் நாம் மோசேயை சீனாய் மலை மீது ஏறி வர சொன்னோம் அங்கே இஸ்ராயில் மக்கள் கடைப்பிடிக்க வேண்டிய பத்து கட்டளைகளை கற்பனைகளாக கற்பலகைகளிலே பொறித்து நாம் கொடுத்தோம் அதில் முதலாவது கட்டளை விடுதலை பயணம் இருபது இரண்டு மூன்றிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் அடிமை வீடாகிய எகிப்து நின்று உன்னை வெளிவர செய்தவர் என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது என்று மிக கண்டிப்பான கட்டளையை முதலாவது கட்டளையாய் நாம் கொடுத்தோம் ஏனெனில் இந்த மனிதனை படைத்தது நாம் அவனை உருவாக்கியது நாம் அவனுக்காக அவன் வாழ்வதற்காக இந்த உலகத்தை உருவாக்கி கொடுத்தது நாம் நம்மைத் தவிர வேறு ஒன்றை அவன் தெய்வமாக கருதினால் அது நமக்கு எதிரான ஒரு பாவம் என்பதை தெளிவாய் நாம் சொல்லியிருக்கிறோம் விடுதலை பயணம் முப்பத்தி நான்கு பதினான்கு மிக கண்டிப்பாய் உங்களுக்கு சொல்லுகிறது வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காதவர் எனது பெயர் என்று அங்கே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல இணைச்சட்டம் ஐந்து ஒன்பதை நீங்கள் வாசித்து பாருங்கள் வேற்று தெய்வ வழிபாடு செய்கிறவர்களை நான் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரை அவர்களது பிள்ளைகளை நான் தண்டித்து தீர்ப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமின் அன்பு மக்களே உங்களை படைத்து பராமரிக்கிற கடவுளாகிய நமக்கு எதிரான ஒரு பாவம் நாம் சகிக்காத ஒரு பாவம் வேற்று தெய்வ வழிபாடு என்பதை இந்த நாளிலே நீங்கள் முழுமையாய் அறிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு இந்த உலகத்திலே உங்களிலே பலருக்கு பலவிதமான இடையூறுகள் இடைஞ்சல்கள் நெருக்கடிகள் துன்பங்கள் வாதனைகள் வருகிற பொழுது மந்திரவாதிகளையும் குறி சொல்கிறவர்களையும் நாள் பார்க்கிறவர்களையும் பரிகாரம் சொல்கிறவர்களையும் இன்னும் தேடி போகிறவர்களாய் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்கள் வாழ்நாளிலே நீங்கள் ஒரு நாளும் செய்ய வேண்டாம் என்று இந்த நாளிலே நாம் உங்களுக்கு சொல்லுகிறோம் அப்படி செய்வது நாம் கொடுத்த பத்து கட்டளைகளில் முதலாவது கட்டளைக்கு எதிரான பாவம் என்றும் அதை நாம் சகித்து கொள்ள மாட்டோம் என்றும் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரை தண்டித்து தீர்ப்போம் என்பதையும் இந்த நாளிலே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு பலர் தங்களுடைய குடும்பங்களிலே ஒரு சாபம் தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாய் வந்து கொண்டிருக்கிறதே என்று அங்கலாய்க்கிறார்கள் காரணம் என்றோ ஒரு நாள் அவர்கள் நம்மை விட்டு வேற்று தெய்வத்தை தேடி சென்றிருக்கிறார்கள் குறி பார்க்கிறவர்களையும் நாள் பார்க்கிறவர்களையும் பரிகாரம் சொல்கிறவர்களையும் மந்திரக்காரர்களையும் தேடி போயிருக்கிறார்கள் அந்த சாபம் தலைமுறை தலைமுறையாய் தொடர்ந்து வருகிறது ஆகவே என் அன்பு மக்களே உங்களுக்கு ஆசி வேண்டுமென்றால் உங்களுக்கு வாழ்வு வேண்டுமென்றால் உங்களை படைத்த நம்மை உறுதியாய் கொள்ளுங்கள் நம்மைத் தவிர வேறு தெய்வம் உங்களுக்கு இல்லை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரம் உண்டாவதாக அப்பா பிதாவே இதோ இந்த காலை பொழுதுல மிக அருமையாக எங்களை தட்டு எடுப்பினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இறைவா உண்மை போற்றுகிறோம் புகடுகிறோம் ஆராதிக்கிறோம் அப்ரஹாமின் தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் ஈசாக்கின் தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் யாக்கோபின் தேவனே உண்மை ஆராதிக்கிறோம் ஆம் இறைவா உமே நாங்கள் ஆராதிக்கிறோம் முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு ஆத்மாவோடும் உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம் போற்றுகிறோம் புகழுகிறோம் உண்மை அன்பு செலுத்துகிறோம் இறைவா எங்களை நிறைவாக ஆசிர்வதையும் உம்முடைய கிருபியினால் எங்களை நிரப்புவதாக உங்களுடைய கிருபியை புதிய கிருபி எங்களுக்கு தாரும் இறைவா எங்களை ஆசிர்வதையும் மண்ணுலகில் அனைத்து எல்லா நாட்டாரே என்னிடம் திரும்பி வாருங்கள் விடுதலையை பெறுங்கள் ஏனெனில் நானே இறைவேன் என்னையென்றே வேறு எவரும் இல்லை என்று சொன்ன தெய்வமே நீரே கடவுள் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீ ஒருவரே ஆம் இறைவா எங்கள் தெய்வம் எங்கள் கடவுள் எங்கள் கர்த்தர் எங்க கர்த்தாவ் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இறைவா உண்மையே நாங்கள் போற்றி புகழுகிறோம் இறைவா எங்களை நிறைவாக ஆசிர்வதையும் ஏனெனில் விண்ணுலகையே படைத்த ஆண்டவர் கூறுவது இதுவே அவரே கடவுள் மண்ணுலகை படைத்து உருவாக்கிய அவரே அதையே நிலைநிறுத்துபவரும் அவரே இருக்குமாறு படைக்காது மக்கள் வாழுமாறு அதையே உருவாக்கினார் நானே ஆண்டவர் என்னையென்று வேறு எவரும் என்று சொன்ன தெய்வமே நீர்தாம் கடவுள் ஆண்டவரே இந்த விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தவர் கடலுள்ள யாவற்றையும் படைத்தவர் ஆண்டவரே எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவர் தகப்பனே நீர் கடவுள் என்று ஆண்டவரை உண்மையே நம்பி நாங்கள் வாழ்கிறோம் தகப்பனே எங்களை ஆசுறுவதையும் ஆண்டவரே உமக்கெதிராக செய்த பாபங்கள் குற்றங்கள் குறவுகள் எல்லாம் மன்னிங்க தகப்பனே தலை தலைமுறையாக செய்து வந்த பாபங்கள் சாபங்கள் எல்லாம் நீக்கும்படியாக மன்றாடுகிறோம் இறைவா உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்க உமே தவிர நாங்கள் வேற கடவுளை வணங்கியிருந்தாலும் அப்பா வேற கடவுளை நோக்கி நாங்கள் அப்பா நீரே சொன்னீரே அப்பா மண்ணுலகில் அனைத்து எல்லா மக்களே நாட்டாரை திரும்ப வாருங்கள் என்று சொன்னீரே தகப்பனே எல்லா நாடுகளும் உண்மை போற்றி புகழ கிருபி செய்தாலும் தகப்பனே அப்பா உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே உமக்கு எதிராக செய்த பாவங்களை மன்னிங் அப்பா யாக்கோபுக்கு எதிரான மந்திரமும் இல்லை இஸ்ரேலுக்கு எதிராக குறி கூறுவதும் இல்லை என்று சொன்ன தெய்வமே ஆம் இறைவா நீர் எங்களோடு இருக்கும்போது நாங்கள் எதுக்குமே அஞ்சாத்தபடிக்கு எங்களை ஆசிர்வதையும் தகப்பனே என்ன நடந்தால் எது நடந்தால் என் கர்த்தர் இருக்கிறார் அவர் எங்களுக்கு யாவையும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்க கிருமித்தாலும் தகப்பனே எந்த நிலையிலும் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு சந்தேகம் இல்லாதபடிக்கு என் கர்த்தர் செய்வாரா என் நேசனுக்கு செய்வாரா என்று அப்பா ஒரு சிறு துளி அளவு கூட நம்பிக்கை இல்லா நாங்கள் இருந்த ஆண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தகப்பன் அதிலிருந்தெல்லாம் முற்றிலுமாக விலக்கி போட்டு முழு விசுவாசத்தோடு முழு ஆற்றலோடு எங்களுக்கு கிருபையை தாரும் ஆண்டவர் உண்மையை நம்பி வாழ எங்கள் கிருபை சேதலும் தகப்பன் நீரே கடவுள் அப்பா வாழும் தேவனப்பா கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் அதையே உங்கள் ஆற்றலுக்கு உள்படுத்துங்கள் கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்வான உயிர் வாழ்வான அனைத்தையும் எங்களுக்கு நீர் தந்தீரே இறைவா எல்லாம் எங்களுக்காக படைத்தீரே அண்டவர் இந்த உலகம் முழுவதும் படைத்தது எல்லாம் எங்களுக்காக நாங்கள் வாழ வேண்டும் அண்டவரே என்று சொல்லி இது உலகம் முழுவதும் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி 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 அப்பா உமக்கு எதிராக செய்த பாவங்களை மன்னிங்கப்பா உம்முடைய உளியல எங்களை நறப்பங்க உங்களோட பிரகாசத்திலூட எங்களை நடத்துங்க ஆண்டவரே உங்களுடைய கரம் பிடித்து எங்களை வழி நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல தெய்வமே ஆமேன்